அப்போ ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, NTERF அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, NPRF.com சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதனுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் ஒரு மூணு லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, கவரேஜ் மேப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்டில் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளாலே போகும். இதிலே கொடுத்துருப்பாருங்க 3G 4G 5G கவரேஜ் மேப்பு இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 4G கவரேஜ் எதுக்கு செக் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு. ஸோ அதனால் பிஎஸ்என்எல் மொபைல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜஸ் ஆகும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் ஆகும். ஒவ்வொரு கலராக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் உங்களுக்கு டவர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர், அதுங்கி 2G. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர், அதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3G. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கிடைச்சா அது உங்களுக்கு 4G. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் கிடைச்சா 4G+. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் கிடைச்சா உங்களுக்கு 5G. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏரியாவில் 2G கிடைக்குதா, 3G 4G கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாவோட நேமை இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி செக் கொடுத்துருங்க. நான் செச்சு கொடுக்குறேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகர்கோயில், கன்னியாகுமரியில் மெயின் சிட்டி நாகர்கோயில். ஸோ நான் அதனால் நாகர்கோயில்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு நான் செச்சு கொடுக்குறேன். செச் கொடுத்தாச்சு. செச் கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி ஷோவாம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், எனக்கு நாகர்கோயில் இன்னா இருக்குது. இதுதான் எனக்கு நாகர்கோயில், இதுலேயே கரெக்டாக ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஆரஞ்சு கலரில் நிறைய இடம் கிடைக்குது. நிறைய இடத்துல நமக்கு 4G கிடைக்குது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆரஞ்சு கலரு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரஞ்சு கலரில் ஷோ ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4G கிடைக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட்டார் கொடுத்துருக்கு, அடுத்த வருது சந்தோம் நகர் கொடுத்துருக்கு, கணேசபுரம் கொடுத்துருக்கு, வெட்டூர்னி மடம். அப்படி பார்த்திங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 4G கிடைக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில். இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாவில் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4G டவர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நமக்கு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஜூம் பண்ணியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இதே போல் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் கிடைச்சா உங்களுக்கு 4G கிடைக்குதுன்னு அர்த்தம். இதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருந்தால் அந்த இடத்துல மட்டும் 3G கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே உங்களுடைய ஏரியாவில் 4G கிடைக்குதா, 2G கிடைக்குதா, 3G கிடைக்குதான்னு ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுட்டு நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.